பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை திட்டத்தின் சார்பாக திரு கோவிந்தராஜ் அவர்களுக்கு விலையில்லா அன்னமயில் அவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்குகிறோம். முதலமைச்சரின் திருக்கரங்களால் வழங்கப்படுகிறது. வருவாய்த்துறையின் சார்பில் திரு பழனிவேல் மாவட்டத்தின் தலைமையிடத்தை ராமநாதபுரம் நகருக்கே மாற்றி உத்தரவிட்டார் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தின் தலைமையிடம் மதுரையில் செயல்பட்டு வந்தது. 1985 பொன்மலைச்சோழன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நான்கு அம்மாவில் இருக்கிற எங்களுடைய அரசு நான்கு அம்மாவில் மறைவுக்கு பிறகு அம்மா வழியிலே நான்கு அம்மா அவர்கள் சுவாமி பேரிடத்திற்கு அதே இடத்தில் ஒரு முழு உருவச் சிலையுடன் கூடிய தியான மண்டபமும் நூலகம் அமைத்தார். அவ்விடம் தற்போது ஒரு சுற்றுலா தலமாக இன்றைக்கு காட்சியளிக்கின்றது. மாவட்டத்தில் அதிக அளவிலான மீனவர்களும் மீன்பிடி தொழில்களும் மீன்பிடி தொழில் ஈடுபட்டு மீன்பிடி உபதொழிலும் சேர்க்க மாநாட்டிற்கு செல்ல நிதியுதவி அளித்த உதவியர் ராமநாதபுரத்து மன்னர் பாஸ்கர சேதுபதி ஆகும். சிகாகோ மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஆற்றி எழுச்சி மிக்க உரையை கற்றிய பின் இலங்கையில் இருந்து கடல் மார்க்கமாக ராமேஸ்வரம் வழியாக நாடு திரும்பும் போது அவரது பாதங்கள் முதலில் தன் தலை அந்த 11 மருத்துவக் கல்லூரியிலும் முதல்